ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் டேத் மேகா. சாரி காய்ஸ், இன்னைக்கு லைவ் போட முடியலை. இன்னைக்கு ஒரு டயர் டூ டோர்னமெண்ட் போயிருந்தோம், பட்டு அதனால் கொஞ்சம் சம்பவங்கள் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. பட் எங்களால் ஒன்றும் இது பண்ண முடியல, டயர் ஒன்றுக்கு போக முடியல. பட் இருந்தாலும் டயர் டூலே நாங்கள் வந்து நீடிக்கிறோம். டயர் த்ரீ போகாமல் ஒரு டாப் சிக்ஸ்க்குள்ளே இருந்ததுனால டயர் டூலே நீடிக்கிறோம். ரைட், ஓகே காய்ஸ். இன்றைக்கி நைட் அப்டேட் என்ன என்ன அப்படின்றத நம்ம வந்து உள்ளே பார்த்துருப்போம். ரைட், ஓகே. இன்றைக்கி எல்லாருமே செருப்பு வியாபாரி ஆகிறாங்க. ஃப்ரீ ஃபயர் காரவங்களோ செருப்பு ஷூவெல்லாம் நாங்கள் வந்து இனாமல் தர்றோம், இனாமல் இல்லை, அதாவது ஆஃபரில் வந்து தரோம், 70% ஆஃபரில் நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. அது என்ன என்னது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செருப்பு ஷூ என்ன வேணால் வாங்கிக்கலாம், எல்லாமே 70% அப் டு 70. அது வந்து மினிமம் வந்து 40%, மற்றதெல்லாம் அப் டு 70 வரையும் வந்து நான் தாரேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணால் செருப்பு கடை, இதில் வந்து டைமண்ட் நிறையா வச்சுருக்கேன் நானே, நீங்கள் வந்து நான் வந்து நிறையா செருப்பு வாங்குவேன், டிசைன் டிசைனாக செருப்பு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஊர் ஓரமாக ஒரு கடையை போட்டு மாப்பிள்ள செருப்பு 100 ரூபா செருப்பு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறனாலும் விற்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது டைமண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும் வாங்குங்க, எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் டைமண்டே அப்படின்னா மட்டும் வாங்குங்க. மற்றபடி வேறு டைமண்ட் இல்லை அப்படின்னா கம்முன்னு இருங்க, அதுதான் பேசாமல் விளாட்றத மட்டும் விளாண்டு விட்டு போங்க. ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து அந்த கிராக் த சேஃப், ஒரு சர்க்கஸில் கிளி உண்டு திறந்துடுற மாதிரி ஒரு பண்டல் தர்றானுங்க, அது வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நாளைக்கு தான் வந்து கடைசி நாள். சரிங்களா? ஒருவேளை யாரும் அந்த கிளி உண்டு பண்டல் யாரும் வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட், ஓகே. ரெண்டு அப்டேட்டு இவ்வளோதான் காய்ஸ். அடுத்து வேற என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டோருக்குள்ளே போய் பார்ப்பேன். சாரி, லக்ராயலுக்குள்ளே போய் பார்ப்போம். இவன் முடியறதுக்கு இன்னும் 11 நாள் இருக்கா? 11 நாள். இது கிரிக்கெட்டு, இதுன்னு 8 நாள் இருக்குது. இவன் 14 நாள். என்னப்பா எல்லாமே 14 நாள் இருக்குது? சரி, ரைட், ஓகே. அடுத்து ஸ்டோர் பக்கமாக போய் சுற்றி பார்த்துக்கிருக்கோம், உள்ளே என்னென்ன கிடக்கு. ஸ்டோர் தோணா எங்கே போகுது? ரைட், ஓகே. ஷூஸ் தான் இருக்குது. ஷூஸு, எலைட் பாஸு, இவ்வளோதான் இருக்குது. வேறு கிரேட்லேயும் புதுசாக எதுவும் உள்ள ஆல்ரெடி அந்த விட்டு அந்த முட்டைப்பெட்டு தான் இதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. அந்த கிரேட்ஸ்லேயும் வேறு எதுவும் வரல உள்ள. அப்புறம் வேறு என்ன ரிடீம் பண்ணுறதுலையும் கியூப்லேயும் எதுவும் வரல, மேஜிக் கியூப்லேயும். வேறு அவ்வளோதான் காய்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்டேட்டு. வேறு இதில் எதனா அதான் கண்டிப்பாக இதில் அப்டேட் ஆகிருந்துருக்கும் கண்டிப்பாக. வேறு எதனா வந்துருந்துச்சுன்னா பார்ப்போம். டாப் அப் ஈவெண்ட்டு தானே, டாப் அப் ஈவெண்ட்டு அந்த அமௌண்ட்டு. அண்ட் இவ்வளோதான் காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ் அப்டேட்டு. ஓகே ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, அப்டேட்டு நாளைக்கு பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய் பாய். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஆல். பாய் காய்ஸ்.